கிருஷ்ணகிரியில் மது போதையில் இரண்டாவது மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவன். கிருஷ்ணகிரி பூந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர். இவர் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். மேலும் இவருக்கு கலா மற்றும் லட்சுமி ஆகிய இரண்டு மனைவிகள் உள்ளனர். இதில் சுந்தரின் முதல் மனைவி கலா கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்ட நிலையில் இரண்டாவது மனைவி லட்சுமியுடன் வாழ்ந்து வந்துள்ளார். மேலும் சுந்தருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்ததால் லட்சுமியுடன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கம் போல் மது போதையில் வந்த சுந்தர் லட்சுமியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது கோபமடைந்த சுந்தர் வீட்டில் உள்ள அருவாமனையால் லட்சுமியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். இந்நிலையில் சுந்தரின் தாய் சாந்தா வீட்டிற்கு சென்று பார்த்தபோது லட்சுமி கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில் அலறினார். அப்போது இவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கிருஷ்ணகிரி நகர காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் லட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தப்பி ஓடிய சுந்தரை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் மது போதையில் கணவனை மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.